ஓகே. இப்போது நேவிகேஷன் கண்ட்ரோல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதில் எக்ஸிட் ஆக்ஷனுக்கு மட்டும் கோடிங் எழுதியிருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு என்ட்ரி ஃபார்ம் பேஸ், அதாவது ரீயூசபிள் ஃபார்ம் ஒன்று க்ரியேட் பண்ணுன்னு சொன்ன இல்லையா, அதை க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் அந்த நேவிகேஷன் கண்ட்ரோலை போட போகிறோம். தென் நேவிகேஷன் கண்ட்ரோலுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு மெத்தடை அசைன் பண்ண போகிறேன். எக்ஸிட் ஈவெண்ட்டுக்கு ஒரு மெத்தடை டெலிகேட்டுக்கு நான் அசைன் பண்ண போகிறேன். தென் அதுக்குண்டான கோடிங்கை நான் ரைட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். ஆட் நியூ ஐட்டம் விண்டோஸ் ஃபார்ம் என்ட்ரி பேஸ் ஃபார்ம், என்ட்ரி பேஸ் ஃபார்ம் நான் போட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ப்ராஜெக்டை ஒரு முறை பில்டு பண்ணுறேன். பில்டு பண்ணிவிட்டு இந்த டூல் பாக்ஸுக்கு வந்தேன் அப்படின்னா, நம்ம என்ன யூசர் கண்ட்ரோல் க்ரியேட் பண்ணினோமோ அந்த யூசர் கண்ட்ரோல் இங்கே வந்துடும். இங்கே பாருங்கள், இதில் கிடைச்சிரும். நான் இதை ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ இந்த கண்ட்ரோல் எனக்கு எப்போவுமே என்ன ஆகணும்னா, இந்த பாட்டமில் எனக்கு வந்திருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதனுடைய டாக் ஈவெண்ட்டை பாட்டமுக்கு செட் பண்ணுறேன். டாக் ப்ராப்பர்ட்டியை எப்போவுமே பாட்டமில் இருக்கணும்னு செட் பண்ணுறேன். இது பண்ணிக்கிறேன், இந்த ஃபார்ம் இது பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபுல்லாக எக்ஸிட் பட்டன் வர அளவுக்கு பெருசு பண்ணிக்கிறேன். இதில் ஒரு சின்ன நான் வேலை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன்னா, இதனுடைய சைஸ் என்ன, விட்து எவ்வளவு, 447. சரி, ஒரு 420 போடலாம். சரி, 450 போடுறேன். அப்போது இதனுடைய மினிமம் ஃபார்ம்னுடைய விட்து ஒரு 450 வச்சுக்கிறேன். மினிமம் சைஸ், இந்த ஃபார்ம்னுடைய மினிமம் சைஸ் 450 வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு மினிமம் இனிமேல் நான் வந்து ரெடியூஸ் பண்ண முடியாது. ஏன், அப்போ தான் எனக்கு இது எல்லா கண்ட்ரோல்ஸும் விசிபிலிட்டியில் வரும். சரிங்களா, ஓகே. இப்போ நான் கண்ட்ரோலில் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும், கண்ட்ரோலை ப்ளேஸ் பண்ணேன், அது கீழே வரணுங்கிறதுக்காக டாக் பண்ணிட்டேன். இப்போது ஏன் இந்த எக்ஸிட் ஈவெண்ட்டுக்கு நான் கோடிங் எழுதணும். இப்போ எக்ஸிட் ஈவெண்ட்டை நான் ஹூக்கப் பண்ணுறேன். ஸோ என்ட்ரி லோடு ஃபார்ம் லோடு ஈவெண்ட்டில் இதுக்கு ஒரு பேர் கொடுத்துடலாம். நேவிகேஷன் கண்ட்ரோல்னு இருக்குது, நேவ் சிடிஎல்னு கொடுத்துக்கிறேன். நேவிகேஷன் கண்ட்ரோலுக்கு நேவ் கண்ட்ரோல்னு வச்சுக்கிறேன். ஸோ நேவ் கண்ட்ரோல் டாட் எக்ஸிட் கிளிக் ப்ளஸ் ஈக்குவல்ஸ் டேப் டேப் அடிக்கிறேன், இங்கே வந்துருச்சு. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், க்ளோஸ் மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ என்னாகும், இது ஃபார்மில் இருக்கிறதுனால, ஸோ என்னாகும், எக்ஸிட் பட்டன் யூசர் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த ப்ரொசீஜர் கால் ஆகும். அப்படி கால் ஆகும்போது ஃபார்ம் க்ளோஸ் ஆகும். நான் கூடவே இன்னொன்று பண்ணணுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா, இந்த ஃபார்ம் இருக்கும்போது எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணாலும் இந்த எக்ஸிட் ஆக்ஷன் நடக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது இந்த ஃபார்ம்னுடைய கேன்சல் பட்டனில் நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இதை க்ரியேட் பண்ணணும். இந்த எக்ஸிட் பட்டனை நான் அசைன் பண்ணணும். நான் அதையும் அசைன் பண்ணி பார்க்குறேன். ஆன் கிளிக்கிங் எஸ்கேப் கீ ட்ரிகர் எக்ஸிட் பட்டன் ஈவெண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன், கேன்சல் பட்டன், கேன்சல் பட்டன் ஈக்குவல்ஸ் நேவிகேஷன் கண்ட்ரோலில் இருக்க பட்டன் எக்ஸிட். ஆனால் இந்த பட்டன் எக்ஸிட்ன்றது பார்த்திங்கன்னா இன்ஆக்சசிபிள் அப்படின்னு சொல்கிறான். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த பட்டன் கண்ட்ரோலை எங்கே டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்குறோம். பட்டன் எக்ஸிட்டை ப்ரைவேட்டுக்கு பதிலாக நான் பப்ளிக் பண்ணிடுறேன். ஏன்னா இதை இந்த ஃபார்ம்லேருந்து நான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகே, ரைட். ஸோ இப்போ என்னாகும், என்னுடைய என்ட்ரி ஃபார்மு, இந்த ஃபார்மை நான் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸிட் கீ எக்ஸிட் பட்டனை கிளிக் பண்ண மாதிரி ட்ரிகர் ஆகிடும். ஸோ இப்போது நம்ம இந்த மூணு ஆக்டிவிட்டியும் பண்ணிட்டோம். வீல் கோ டு த நெக்ஸ்ட் பாயிண்ட்.